அன்பான தெய்வ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் வெளிப்படுத்தல் 12:11 தேவ பிள்ளைகளே, ஆட்டுக்குட்டியானவர் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள் என்று சொல்லப்படுகிற அந்த வசனத்தின் வைத்து நாம் தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை நாம் தியானித்து வருகிறோம். இப்பொழுது இந்த வசனத்தின் அடிப்படையில் உள்ள தலைப்பில் கீழ் நாம் பாகம் 3 என செய்து கொண்டிருக்கிறோம், தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக என்ன தியானித்து கொண்டிருக்கோம்? மிக மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை தியானித்து வருகிறது. என்னது? ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான இரட்சிப்பின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது, நமக்கு உண்டாயிருக்கிற பலன் என்ன என்பதை ஒவ்வொன்றாக நாம் தியானித்து வருகிறோம். நாம் முதலாவது தியானித்தோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி. இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் தேவ கோபாக்கினைக்கு நீங்களாக விடுவிக்கப்பட்டு இப்பொழுது தேவ கிருபையை பெற்றவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்பொழுது நான்காவதாக, ரொம்ப ரொம்ப முக்கியமானதை நாம் தியானித்து வருகிறோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி பார்த்து வருகிறோம். வாசிக்கலாமா? எபேசியர் 1:7 நாம் வாசிக்கலாம் பாருங்க. எபேசியர் 1:7, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இங்கே வசனம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க. தேவன் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். எந்த அளவுக்கு கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறாரா, அவருடைய ஐஸ்வர்யத்தை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோமா பாருங்கள். நம்மை மன்னிப்பதற்காக தம்முடைய குமாரனையே கொடுத்து அவருடைய கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் அவர் கொடுப்பதற்கு பாருங்கள் தேவ பிள்ளைகளை, அந்த அளவுக்கு ஐஸ்வர்யம் உள்ளவராக என்ன செய்கிறார் இருக்கிறார் பாருங்க. ஏன்னா பாருங்கள், தேவ பிள்ளைகளை மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் என்ன செய்து இருக்குது? அப்போ ரத்தம் பாருங்கள் ஜீவனுக்கே அடையாளமாக என்ன செய்து இருக்குது பாருங்கள். அப்போ ரத்தத்தை கொடுப்பதை காட்டிலும் ஒரு பெரிய காரியம் தோ, அது தேவன் ரத்தம் சிந்தி மறிப்பதை காட்டிலும் இந்த உலகத்தில் ஒரு பெரிய காரியத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது பாருங்க. தேவன் தான் சிருஷ்டித்த மனிதனுக்காக மரித்திருக்கிறார். தேவன் தாம் உண்டாக்கிய மனிதன், அதுவும் தனக்கு விரோதமாக பாவம் செய்து தன்னோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் பண்ணின மனுக்குலத்துக்காக தேவன் மனிதனாய் வந்து மரித்திருக்கிறார், அதுவும் இரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார் என்பதை காட்டிலும் தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்தில் தான் தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அவர் நம்மேல் அன்புள்ளவராக இருக்கிறார், எந்த அளவுக்கு அவர் நம்மேல் இரக்கமுள்ளவராக இருக்கிறார் என்பதற்கு இதுதான் சாட்சி. தேவ பிள்ளைகளே, பாருங்க ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். ரோமர் 5:8 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ரோமர் 5:8, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை என்ன செய்கிறார், விளங்க பண்ணுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இந்த வசனம் சொல்லுது,
தேவன் நமக்கு தம்முடைய அன்பை எப்படி விளங்க பண்ணுகிறாரா? அவர் நமக்கு நான் மேலே அன்பாக இருக்கேன்ப்பா அப்படிலாம் சொல்லிலாம் விளங்க பண்ணல, ஒரு காரியத்தை செய்து விளங்க பண்ணுகிறார். அது என்னது? பாவத்தில் விழுந்து கிடக்கிற மனிதனுக்காக தேவனுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணி கலகம் பண்ணி எப்பொழுதும் தேவனுக்கு விரோதமாகவே சகல காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிற, கொஞ்சம் கூட இரக்கம் பெறுவதற்கு தகுதியே இல்லாத மனுக்குலத்துக்காக தேவன் மனிதனாய், தேவகுமாரன் மனிதனாய், இயேசு கிறிஸ்துவாய் இந்த உலகத்துக்குள்ளே வந்து அவர் மரித்தாரே, அவருடைய அந்த மரணத்தின் மூலம்தான் நம்மேல் எவ்வளவு அன்பாக இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு விளங்கு செய்கிறாராம் தேவ பிள்ளைகளே. இந்த நாளிலே இது உணர்ந்து கொள்ள வேண்டிய, யோசித்து பாருங்களேன். இன்றைக்கு நம்ம யாராவது ஒருத்தரை பார்க்குறோம், அவங்க கையில் ஒரு சின்ன வெட்டுக்காய் ஏற்பட்டு ஒரு ரத்தம் லைட்டாக வடிஞ்சாலே உடனே நம்ம என்ன ஆயிரும், ஏ ரத்தம் வடியுது சீக்கிரம் அந்த மருந்து போடு, அந்த பேண்டேஜை போட்டுன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், உடனே அந்த ரத்தம் வெளியேறதை தடுக்கிறோம். அப்போது ஒருவருடைய சரீரத்தில் ஒரு சிறிய ரத்தம் வெளியே வருவது கூட நம்மளால் என்ன செய்ய முடியாது, பார்த்துட்டு அதை தாங்க முடியாது. ஏன்னா ரத்தம் அவ்வளோ வெளியேறப்பட்டதாக இருக்குது, ஏன்னா அது மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் தான் என்ன செய்யுது இருக்குது பாருங்க. அப்போ அதனால தான் சிறிய ரத்தம் வெளியேறினால் அதை டக்குன்னு நிறுத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த மருத்துவத்தை உடனே செய்கிறார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து தம்முடைய கடைசி சுற்றத்தை, அதனால தான் பாருங்க போர்ச்சேவன் அவருடைய விழாவிலே குத்துகிறான், குத்தவுடன் தண்ணீரும் ரத்தமும் வந்தது என்று போட்டிருக்காது. எதை குறிக்குது? இயேசு தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தினார். ஒரு ரத்தம் கூட மிஞ்சலை. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்காய் தம்முடைய சகல ரத்தத்தையும் கொடுத்து விட்டார். இதுதான் அன்பின் உச்சக்கட்டம், கிருபையின் உச்சக்கட்டம். தேவ பிள்ளைகளே, எவ்வளோ பெரிய அன்பு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு பாருங்க. அதனால்தான் நம்ம மறுபடியும் யோவான் 3:16 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க எவ்வளவு நல்லா சொல்லு, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இவ்வளவாய் நம்மேல் அன்பு கூர்ந்து பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். இதுதான் இன்றைக்கு உங்களுக்கு நற்செய்தி தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா! ஒருளைதை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, ஒருவளவு வீட்டில் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம், அல்லது ஒருவேளை உங்களுடைய செல்ஃபோனிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம், பட்டணத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது கிராமத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிற இந்த நற்செய்தியை உங்களுடைய காதுகள் கேட்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் அருளப்பட்டிருக்கிறது. அதுவும் எப்படி தேவன் இதை அருளியிருக்கிறார்? தேவன் உங்கள் மேல் மிகுந்த அன்பு வைத்து, இவ்வளவாய் உங்கள் மேல் அன்பு கூர்ந்து, அவ்வளவு பெரிய மகிமையின் தேவன். தேவன் எவ்வளவு மகிமுள்ளவரும் தெரியுமா? ஜஸ்ட் உங்கள் வீட்டுக்கு வெளியே போய் அந்த வானங்களை எட்டி பாருங்கள், எவ்வளோ பெரிய வான விரிவு, எல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லி உண்டாக்கினான். ஒரு வார்த்தை அவ்வளோ பெரிய அழகான வான விரிவை உண்டாக்கிட்டு, யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு சூரியன் உதித்து விடுகிறது, சாயந்தரம் குறித்த நேரத்திற்கு சூரியன் அஸ்தமிக்கிறது. ஒரு நாள் கூட இதுக்கு தவறுவதே இல்லை.
எல்லாம் எப்படி நடக்குது? தேவ பிள்ளைகளே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த பூமி இந்த சர்வ உலகத்தையும் தம்முடைய வசனத்தினாலே தாங்கி கொண்டிருக்கிறார். அதனால தான் இதெல்லாம் சீராக நடக்குது. அவ்வளோ பெரிய மகிமையின் தேவன் ஒரு சாதாரண, நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதனா இந்த உலகத்துக்குள்ளே வரணும்னா அதை போல ஒரு அன்பு எதுவும் கிடையாது. ஆனால் அவர் வந்தார். தேவ பிள்ளைகளை வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய பாருங்க சொத்து என்னது? மனிதனுடைய ரத்தம் தான். ஏன்? அது ஜீவனையே குறிக்குது. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குது. லேவியராமோ 17:11 அப்போ அந்த நம்முடைய ஜீவனை குறிக்கிற அந்த ரத்தத்தை அவர் சிந்தி மரித்து நமக்காய் 3 நாள் 3 இரவுகள் இந்த வேதனை நிறைந்த பாதாளத்தில் மிகுந்த வேதனைப்பட்டு நமக்காய் 3 நாள் உயிர் தெழுந்தாரே. உயிர் தெழுந்து இப்பொழுது மகனே மகளே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லுகிறார். இதை காட்டிலும் ஒரு நல்ல செய்தி மனிதனுடைய காதுகள் கேட்பதற்கு வேறு எதுவும் கிடையாது. பாருங்க ஆம்பிரியமானவர்களே, நீங்கள் இந்த நாளில் பாருங்கள் உங்களோட பாவங்கள் எந்த அளவுக்கு மன்னிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்ள போகிறோம். பாருங்கள் அதற்கு பழைய பாட்டில் தேவன் நமக்கு தந்திருக்கிற பாவ மன்னிப்பை விளங்கி கொள்வதற்கு ஒரு அருமையான ஒரு சம்பவம் இருக்குது. பாருங்கள் அதை நாம் லேவியராகமும் 16 வாசிக்கிறோம். லேவியராகமும் 16 பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் மோசையின் மூலமாய் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாரு. என்னது? வருடத்துக்கு ஒரு முறை தேசம் முழுமை தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் பாவ நிவர்த்தி செய்வதற்கு என்று சொல்லி தேவன் என்ன செய்கிறார்? ஒரு நாளை நியமிக்கிறார். நியமித்து அந்த நாளிலே பாருங்கள் வாசிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்பொழுது லேவியராகவும் 16 நான் 7 வாசிக்கிறேன். லேவியராகவும் 16:7 வாசிக்கிறேன். அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியை நிறுத்தி அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களை குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டு கடாவுக்கென்று ஒரு சீட்டும் போட்டு கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை பாவ நிவாரண பலியாக சேர பண்ணி போக்காடாக விடப்பட சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை அதை கொண்டு பாவ நிவிருத்தி உண்டாக்கவும் அதை போக்காடாக வனாந்தரத்திலே போவிடவும் கர்த்தருடைய சந்நிதியில் உயிரோடே நிறுத்து என்று சொல்லுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த பாவ நிவர்த்தி நாள் அன்னைக்கு பாருங்கள் 2 வெள்ளாடை என்ன செய்கிறார்கள்? கொண்டு வருகிறார்கள். தேவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து பாருங்கள் சீட்டு போட்டு ஒரு ஆடு தன்னோட பாவத்திற்காக பலியிடப்படவும் அடுத்த ஆடு ஜனங்களுடைய பாவத்தை சுமந்து கொண்டு அது அந்த பாவத்தை தேசத்தின் ஜனத்தை விட்டு தேசத்தை விட்டு நீக்கும்படி போக்காடாக வனாந்திரத்தில் விடப்படவும் ஒரு வெள்ளாட்டு கடாவும் என்ன செய்வார்கள்? தெரிந்து கொள்வார்கள். தெரிந்து கொண்டு என்ன செய்வார்கள்? முதலாவது பாருங்கள் பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். அப்போது பாருங்கள் பாவத்திற்காக என்ன செய்யணும்? ஒரு மரணம். அந்த பாவத்துக்கு பாவ நிவர்த்தி உண்டாக வேண்டுமென்றால் மனுஷன் மறிக்க வேண்டிய இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்ய வேண்டும்? மறித்து தானே ஆக வேண்டும். அதற்காக என்ன செய்யப்படும்? அந்த 2 வெள்ளாட்டு கடாவில் 1 வெள்ளாடு என்ன செய்யப்படும்? கர்த்தருடைய சமூகத்தில் பலியிடப்பட்டு பாருங்கள் இப்போ லேவியராகமும் 16 இப்பொழுது 16 வாசிக்கிறேன் பாருங்கள். இஸ்ரவேல் புத்தருடைய தீட்டுகளின் நிமித்தமும் அவருடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீறுதல் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்திற்காக பராயஞ்சித்தம் செய்து அவர்களிடத்தில் அவர்களுடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூடாரத்துக்காகவும் அப்படி செய்ய கடவன். அதுக்கு முந்தின வசனத்தை நான் வாசிக்கிறேன், 15. பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டு கடாவை அவன் கொன்று அந்த இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் இரத்தத்தை தெளித்தது போல
அதன் இரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இங்கே வேதம் அந்த நாளில் என்ன நடக்கும்னு போட்டிருக்குது பாருங்கள். முதலாவது என்ன நடக்குது, அந்த ஜனங்களுடைய பாவங்களுக்காக பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடா என்ன செய்யப்படுது, கொன்று பலியிடப்படுது. பலியிடப்பட்டு அதனுடைய இரத்தத்தை பிரதான ஆசாரியன் என்ன செய்வான், அன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் மகாபரிசுத்தலத்துக்குள்ளே பிரதான ஆசாரியன் போக முடியும் பாருங்கள். மற்ற எந்த நாள்லேயும் மகாபரிசுத்தலத்துக்குள்ளே போகவே கூடாது. அப்போ அந்த நாள் இந்த ஒரு நாள் மட்டும் என்ன செய்வான், பிரதான ஆசாரியன் அதோடய ரத்தத்தை எடுத்து கொண்டு வந்து அந்த மகாபரிசுத்தலத்தில் இருக்கிற அந்த கிருபாசன பெட்டி, அதற்கு மேலே தான் தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. இரண்டு கெருபன்களிடையே அங்கே தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. இப்போ அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே கிருபாசனம் இருந்தது. அதன் மேலே என்ன செய்தார் இந்த பிரதான ஆசாரியன், என்ன செய்தார் அதனோட அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை என்ன செய்தார், தெளித்தார். தெளித்த போது என்னாச்சு, ஜனங்களுக்கு பாவ நிவிருத்தி உண்டானது. தேவனோட கோபாக்கினை என்ன செய்தது, நீக்கப்பட்டது. ஆனால் அதோட முடியலை பாருங்கள், வெறும் ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டதோட முடியலை பாருங்கள். அடுத்தது என்ன செய்யப்பட்டது, அடுத்த ஆடு அந்த உயிரோடு இருக்கிற ஆடு என்ன செய்யப்பட்டது, தெரிந்து கொள்ளப்பட்டு இப்போ என்ன செய்யப்படுகிறது. லேவியராமும் 16 அதிகாரத்தில் இப்போ 21 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். உயிரோடு இருக்கிற விளையாட்டு கடாவையும் சேரப்பண்ணி அதன் தலையின் மேல் ஆரோன் தன் இரண்டு கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்தருடைய சகல அக்கிரமங்களையும் அவருடைய எல்லா பாவங்களினால் உண்டான அவர்களுடைய சகல மீறுதலையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆழ்வசமாய் வனாந்திரத்துக்கு அனுப்பிவிட கடவன், அந்த வெள்ளாட்டு கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக, அவன் அந்த வெள்ளாட்டு கடாவை வனாந்திரத்திலே போகவிட கடவன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, முதலாவதாக என்ன நடக்கிறது, ஜனங்களுடைய பாவ நிவாரணத்திற்காக ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்யப்படுது, பலியிடப்பட்டு அதனுடைய ரத்தம் என்ன செய்யப்படுகிறது, கிருபாசனத்தில் என்ன செய்யப்படுகிறது, தெளிக்கப்படுகிறது. ஆனால் பாவ நிவர்த்தி அதோட முடியல பாருங்கள். ஏன்னா பாவங்களுக்கான பலி உண்டாயிடுச்சு. ஆனால் இப்போது அந்த பாவம் என்ன செய்யணும், ஜனங்களை விட்டு நீக்கப்பட வேண்டும். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக அதை அவர்களை விட்டு என்ன செய்யணும், அகற்றப்படணும். ஏன்னா பாவ மன்னிப்பில் ஒரு முக்கியமான ஆசீர்வாதம் என்னது, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறது மட்டும் இல்லை, இனி பாருங்கள் தேவன் சொல்கிறாரு நான் இனி அவைகளை நினையாமலும் இருப்பேன்னு ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்கிறார். இனி அப்படி ஒரு பாவம் நம்ம அப்படி செய்திருக்கோம் என்ற நினைவு கூட இராதபடிக்கு பாருங்கள் அந்த பாவமே என்ன செய்யப்படுது, கிழக்குக்கும் மேற்கு எவ்வளோ அவ்வளோ தூரமாக அது நம்ம விட்டு என்ன செய்யணும், அகற்றப்பட வேண்டும். அந்த பாவம் முற்றிலுமாக மறக்கப்பட வேண்டும் என்பதற்காக இன்னொரு வெள்ளாட்டு கடா என்ன செய்யப்படுது, உயிரோடு இருக்கிற அந்த வெள்ளாட்டு கடா என்ன செய்யப்படுது, இப்போ பிரதான ஆசிரியன் இடத்தில் கொண்டு வரப்பட்டு பாருங்க. இங்கே லேவியரா 16 ஆரோன் தான் பிரதான ஆசிரியர். அவன் என்ன பண்ணுவானா, அந்த வெள்ளாட்டு கடா கூட்டிக்கொண்டு வந்து அதனுடைய தலையின் மேல் என்ன செய்வான், பிரதான ஆசாரியன் ஆரோன் என்ன செய்வான், தன்னுடைய இரண்டு கைகளை வைப்பானா, வைத்து என்ன செய்வானா, இஸ்ரேல் ஜனங்களுடைய சகல அக்கிரமங்களையும் அவருடைய எல்லா பாவங்களினால் உண்டான சகல மீறுதலையும் என்ன செய்வானா, அறிக்கையிட்டு அந்த பாவத்தை அந்த ஆட்டுக்குட்டியின் தலை மேல் என்ன செய்வான், சுமத்தி விடுவான். அப்போ என்னது, இஸ்ரேல் ஜனங்கள் மேல் குற்றம் சுமத்தப்பட்டிருந்த அந்த குற்றங்கள் எல்லாம் இப்போது ஜனங்கள் வாழ்விலிருந்து அகற்றப்பட்டு இப்போ என்ன செய்து நாட்டுக்குட்டியின் தலைமையில் வைக்கப்பட்டு இப்போது அந்த வெள்ளாட்டு கடா என்ன செய்யப்படும், ஒரு நபரிடத்தில் கொடுக்கப்பட்டு அவன் யாருமே இல்லாத குடியில்லாத தேசத்துக்கு அந்த வனாந்திரத்துக்கு அந்த ஆட்டுக்குட்டியை கூட்டிகிட்டு போய் என்ன செய்வானா, தூரத்தில் கொண்டு போய் விட்டு வந்து விடுவானா. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்வாங்களா, அந்த வெள்ளாட்டு கடாவை அதனுடைய நபர் அதை கூட்டிக் கொண்டு
அது வனாந்திரத்துக்கு குடிலா தேசத்துக்கு போகும்போது இஸ்ரேல் ஜனங்கள்லாம் பார்ப்பாங்களாம், பார்த்துட்டு பருப்பா பருப்பா போகுது போகுது, அதோ என் பாவம் என்னை விட்டு நீக்கப்படுது, ஓ இனி அது என் பாவங்கள் முற்றிலுமாக மன்னிக்கப்பட்டுருச்சு, இனி கர்த்தரதை நினைக்கவே மாட்டார் என்பதுக்கு உறுதியாக பாரு, அது நம்மளை விட்டு முற்றிலும் அகற்றப்பட்டு விட்டது, குடியில்லாத தேசத்துக்கு அந்த பாவம் போயிருச்சின்னு சொல்லி அந்த வெள்ளாட்டுக்கடை அப்படியே மக்களுடைய பாவங்களை சுமந்து கொண்டு அது போகும்போது அது பாருங்க அந்த மக்களுக்கெல்லாம் பெரிய நிம்மதியாக இருக்குமா, ஆஹா என் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சுப்பா, ஆண்டவர் என் பாவத்தை மறந்துட்டார், அதனால தான் அந்த ஆட்டுக்குட்டி என் பாவத்தெல்லாம் சுமந்துட்டு யாரும் இல்லாத இடத்துக்கு போயிருச்சு, இப்போ அது எனக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்குது, என் பாவம் மன்னிக்கப்பட்டது மட்டும் இல்லை அது என்னை விட்டு நீக்கப்பட்டு அந்த பாவங்களை தேவன் இனி நினைக்க மாட்டார், அதை மறந்துட்டாருங்கிற ஒரு நிச்சயம் கொடுக்குது, இனி நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாம், இனி நான் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை எனக்கு செய்து தருது, விசுவாசத்தை தருது சொல்லி அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பாவம் மன்னிப்பு நிச்சயம் செய்யும் உண்டாகுமா பாருங்கள் தேவப்பிள்ளைகளே. தேவப்பிள்ளைகளே சிலுவையிலும் நடந்தது அதுதான், அல்லேலூயா, சிலுவையிலும் இயேசு நம்முடைய பாவ மன்னிப்புக்காக அதே காரியத்தை தான் என்ன செய்தார் பாருங்க, என்ன செய்தார் பாருங்க, சிலுவையிலே இயேசு என்ன செய்கிறார் பாருங்க, சிலுவையிலே இயேசு பாருங்க மரிக்கிறார், மரித்து பாருங்க தம்முடைய ஆவியில் என்ன செய்கிறார், பாதாளத்திலே மூன்று நாள் மூன்று இரவுகள் என்ன செய்கிறார், அவர் வேதனைப்படுகிறார். அப்போ பாருங்க எப்படி முதல் ஆட்டுக்குட்டி பலியிடப்படுமோ அந்த மாதிரி பலியாகிய சிலுவையிலே இயேசு என்ன செய்கிறார், நம்முடைய பாவங்களுக்காக என்ன செய்தார், மரித்தார். அவர் மரித்து பாருங்க அதை வாசிக்கலாம் பாருங்க, யோவான் 19 அதிகாரத்தில் வேதம் அதை சொல்லுகிறது பாருங்க, யோவான் 19 அதிகாரம் இப்பொழுது 30 வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார், ஆவியை ஒப்பு கொடுத்தார், ஜீவனை விட்டுட்டார். அப்போ பாருங்க சிலுவையில் முதலாவது இயேசு நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு நிவாரணம் உண்டாவதற்காக அவர் என்ன செய்கிறார், எப்படி அந்த லேவியரா 16 அதிகாரத்தில் ஜனனோட பாவங்களுக்கு அவர் விளாட்டு கடா எப்படி கொன்று பலியிடப்பட்டதோ அந்த மாதிரி இயேசு சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்கான நிவாரணமாக பாவ நிவிருத்தி பலியாக அவர் என்ன செய்கிறார், தம்முடைய ஜீவனை விட்டு மரிக்கிறார், சிலுவையில் மரிக்கிறார். மரித்த பிறகு பாருங்க நம்முடைய பாவங்கள் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமாக அவ்வளோ தூரமாய் நம்மை விட்டு விளக்கப்படும்படியாக பாருங்க அவர் பாதாளத்திலே மூன்று நாள் மூன்று இரவுகள் என்ன செய்கிறார், அவர் பாருங்க வேதனைப்படுகிறார். ஏன்னா நம்முடைய பாவங்களையெல்லாம் சுமந்து கொண்டு அதை பாதாளத்திலே கொண்டு போய் என்ன செய்தார், அவைகளை அவ்வளோ தூரமாக நம்மளை விட்டு அகற்றி விட்டார். அகற்றின பின்பு பாருங்க மூன்றாம் நாள் என்ன செய்தார், உயிரோடே எழுந்தவர் எபிரேயர் பாருங்கள் தேவப்பிள்ளைகளை 9 அதிகாரம் 12 வசனம் சொல்கிறது, விளாட்டுக்கடா இளங்கால இவளோட இரத்தத்தினால் அல்ல தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தர மகாபரிசுத்தத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஆம் பிரியமானவர்களே மரித்த மூன்றையவர்கள் பாதாளத்திலே அவர் பாடுபட்ட பிறகு பிதாவாகிய தேவன் இயேசுவை உயிரோடே எழுப்பினார். உயிரோடே எழுந்த இயேசு நம்முடைய மகாபிரதான ஆசாரியராய் பாருங்க அவர் உயிரோடே எழுந்து எப்படி பழைய ஏற்பாட்டிலே மகாபிரதான ஆசாரியன் போய் அந்த கிருபாசனத்தில் இரத்தத்தை தெளித்து பாவ மன்னிப்பை உண்டு பண்ணினானோ அதே போல் இயேசு பரலோகத்தில் இருக்கிற அந்த மகாபரிசுத்தத்துக்குள்ளே நுழைந்து தம்முடைய சொந்த இரத்தத்தை எடுத்து போய் அங்கே போய் அந்த இரத்தத்தை தெளித்து நமக்காய் நித்திய பாவ மன்னிப்பாகிய மீட்பை உண்டாக்கி வைத்தார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே இந்த நாளிலே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது மாத்திரம் இல்லை, உங்கள் பாவங்கள் மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அந்த பாவம் உங்களை விட்டு அகற்றப்பட்டு இப்பொழுது பாருங்க எபிரேயர் 10:17 வசனம் சொல்லுது, எபிரேயர் 10:17 வசனம் சொல்லுது, இனி அந்த பாவங்களை தேவன் நினைக்கவும் மாட்டார். ஹல்லேலூயா. இப்போ ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே,
ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் சமூகத்தில் வருகிறப்பா. அதனாலே அப்பா, எங்களோட பாவங்களை நீர் எந்த அளவுக்கு மன்னித்திருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோமே. ஆம் ஆண்டவரே, எங்கள் பாவங்களுக்கான பலியாய் நீ மரித்தது மாத்திரம் அல்ல, அந்த பாவங்கள் இனி மறக்கப்பட வேண்டும், இனி நினைக்கப்படக்கூடாது என்பதற்காக நீர் அந்த பாவங்களை எங்களை விட்டு கிழக்குக்கும் மேற்குக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளவு தூரமாய் அந்த பாவங்களை எங்களை விட்டு விலக்கி அதன் மூலம் ஆண்டவரே எபிரேயர் 10:17 சொல்வது போல கர்த்தர் இனி அந்த பாவங்களை நினைக்கவும் மாட்டார், அவைகளை நினைப்பதில்லை என்று சொல்லுகிற அந்த பெரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. அதனால இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் உள்ள அந்த பாவமன்னிப்பு நிச்சயத்தினால் உங்களுடைய பிள்ளைகள் நிரம்பி அவருடைய வாழ்க்கை மிகுந்த சமாதானத்தினால் நிரம்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.